எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் வந்து ஹாலிடே, இருந்தாலும் ஓல்ட் மார்க்கெட்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஆப்ரேட் ஆகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு வேற எந்த ஒரு ஓல்ட் மார்க்கெட்டும் ஹாலிடேல நம்மளோட மார்க்கெட் இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு இன்னைக்கு ஹாலிடே. ஸோ ஓல்ட் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம பேச போறோம். நாளைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே நேரத்தில் நம்மளுடைய நிஃப்டி வந்து சிங்கப்பூர்லையும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எஜிஎக்ஸ் நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பேசலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஓரளவுக்கு நெகட்டிவ் தான். யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஃப்ளாட் நெகட்டிவ். அண்டு வால் ஸ்ட்ரீட் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே -150 பாயிண்ட்ஸ் பக்கமாக நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏசியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஃப்ளாட் நெகட்டிவில் தான் இருக்குது. ஓவராலாக மார்க்கெட்டில் பாசிட்டிவ்னஸ் எதுவுமே இல்லை. குளோபல் மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் இல்லை டீப் நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பாசிட்டிவ் சின்ஸ் எதுவுமே கிடையாது குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும். இட்ஸ் நெகட்டிவ். அண்டு எஸ்ஜிஎக்ஸ் மார்க்கெட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா நல்லா பாசிட்டிவாக வந்துருந்துச்சு. அதே நேரத்தில் இன்றைக்கி பிஎம்ஓடைய ஸ்பீச்லையும் பெருசாக பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லை. அதாவது அப்பார்ட் ஃப்ரம் தி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அண்டு பொலிட்டிக்கல் ஸ்பீச்சை தவிர நம்ம எக்கனாமி ரிலேட்டடான எந்த ஒரு பெரிய நியூஸும் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மார்க்கெட் வெறும் இன்ஃப்ளேஷன் டேட்டாவுக்கு மட்டும் தான் இன்றைக்கி ரியாக்ட் ஆகிருக்குது எஜிஎக்ஸில். ஸோ எஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹர்டில் 17,780 அப்படிங்கிற நம்ம ஹர்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஹர்டில் ரீச் ஆகிடுச்சு எஜிஎக்ஸை பொறுத்த வரைக்கும். நாளைக்கு நம்ம மார்க்கெட்டும் ஹர்டில் ரீச் ஆயிரும். ஸோ ஹர்டில் வந்து எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படிங்கிறத ஃபர்தர் டெக்னிக்கல். ஹர்டில் மேலே நாளைக்கு ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா, ஹர்டில் பிரேக் பண்ணி நாளைக்கு மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, எக்ஸாக்டாக சொல்லணும்னா 17,832 மேலே நாளைக்கு மார்க்கெட் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, 17,832 மேலே மார்க்கெட் நாளைக்கு க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் அதோடைய டார்கெட் டூவை கம்ப்ளீட் பண்ணிடும். டார்கெட் டூவை கம்ப்ளீட் பண்ணிடும். சப்போஸ் நாளைக்கு ஹர்டில் தாக்கு பிடிக்க முடியாமல் கீழே வந்துச்சுன்னா, ஹர்டிலுக்கு கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுனா தான் நம்ம மார்க்கெட் மறுபடியுமே ரேலியோட ஸ்டார்டிங் பாயிண்டான 17,532 வரைக்கும் போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹர்டில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். நம்ம லாஸ்ட் ஃபஸ்ட் லெக் அப் புல் ரேலிலேயே நம்ம பார்த்துருப்போம். ஃபஸ்ட் லெக் அப் புல் ரேலியில் 17,262 ஹர்டில் எப்படி ஒரு 4-5 நாள் மார்க்கெட்டை தாக்கு பிடிச்சிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி செகண்ட் செட் ஆஃப் புல் ரேலிலையும் மார்க்கெட் அதே ஹர்டில் கீழே தான் ரேஞ்ச் ஆகுது. பட் வி ஆர் ஹேவிங் ஃபண்டமெண்டலி நம்ம கிட்ட நிறைய பாசிட்டிவ் நியூஸஸ் இருக்குது. அது பிஎம் ஸ்பீச் ஆகட்டும், இல்லை லாஸ்ட் ஒர்க்கிங் டேயில் வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டாவாகட்டும். ஸோ எவ்ரி திங் இஸ் பாசிட்டிவ் இட் சீம்ஸ். குளோபல் மார்க்கெட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு ஹர்டில் ஃப்ளைட் பண்ணும் அப்படிங்கிறது எந்த விதமான மார்க்கெட் கருத்து கிடையாது. ஸோ நாளைக்கு ரெண்டு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 17,832 இந்த வேல்யூக்கு மேலே 17,832 மேலே மார்க்கெட் ஹர்டில் பிரேக் பண்ணிடுச்சு அப்படிங்கிறது தான் ஒரு கான்செப்ட். மார்க்கெட் நாளைக்கு 17,832 மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் உறுதியாக அதோடைய டார்கெட் டூவாக ரீச் ஆகும். டார்கெட் டூ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 18,000 பக்கத்தில் 17,988 பக்கத்தில். அண்ட் ஹர்டில் பிரேக் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் மறுபடியும் ஃப்ரெஷ் ராலி ஆரம்பிக்க ட்ரை பண்ணுவோம். அப்படி ஃப்ரெஷ் ராலியாக ஆரம்பிக்கணும்னா மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு அது போகும். அதாவது 17,532 அந்த ரேஞ்சுக்கு மறுபடியும் மார்க்கெட் கீழே வர ஆரம்பிக்கும். ஸோ அங்கேருந்து மறுபடியும் புல் ராலி ஸ்டார்ட் ஆகும். பட் அதுக்கு கீழே புரியுது ஃபஸ்ட் செட்டாக புல் ராலி, அது இப்போ கன்சாலிடேஷன் ரேஞ்சாக மாறி இருக்கும். நெகட்டிவ் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி 16,962 கீழே தான். ஸோ இப்போதைக்கு நெகட்டிவ் ட்ரெண்டை பற்றி நம்ம பேச வேண்டியது இல்லை. கன்சால்டேஷனாக இல்லை தொடர்ந்து ரயிலை கன்வியூ ஆகுமா அப்படிங்கிற ரெண்டு ஆங்கிளை மட்டும் தான் இப்போ மார்க்கெட் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ பி ரெடி ஃபார் தி டுமாரோ மார்க்கெட் கைஸ். நாளைக்கு நான் அப்போ போகும்போல காலையில் உங்களை லெவல்ஸோட குரூப்பில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ எவ்ரி ஒன்.